இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு முன்னாடி வந்த படம் இப்போ வந்தாலும் எல்லாரும் கொண்டாடுறாங்க. இது ஒரு ரீரிலீஸ் படம் மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள். ஒரு ஒரு சாங்குமே வைப்பாக இருந்துச்சு, எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் கூட உட்காந்தே பார்க்கல படத்தை. அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸு இப்போ பார்த்தாலுமே அப்படி அழுக வருதுங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு தாங்க உட்காந்துருந்தாங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஒரு முறை தான் அவரை பார்த்தா அது வரோங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. சரி, இப்போ ரிலீஸ் பார்க்குற மாதிரி இருக்கா, புது படம் பார்க்குற மாதிரி இருக்கா? புது படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. இப்போ தான் ரிலீஸ் ஆன படத்தை ஃபஸ்ட்டே பார்க்குற மாதிரி இருக்குது. இது ஒரு ரீரிலீஸ் மாதிரியே இல்லை, ஒரு ஒரு சீனுமே கத்தி கத்தி தொண்டையே போச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிங்களா? என்ஜாய் பண்ணி ஒன்ஸ் மோர் கேட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். சரி, இப்போ 2026 தளபதி வராரு, அதை வரட்டுங்க. அவர் இப்போவும் நல்லது செய்கிறாரு, அப்போ வந்து கண்டிப்பாக நல்லது செய்வார், நிறையாவே செய்வாருங்க. வரவேற்போம். சரி ப்ரோ, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்தது? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இது கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 வாட்டியும் பார்க்குறேன் இது வரைக்கும். வேறு லெவல், சரியான மாஸ், தளபதினா சொல்லவே தேவையில்லை, சரியான மாஸ். அனிருத்தோட சம்பவம் ஆக்சுவலாக எப்படி இப்போ உங்களுக்கு ரீலீஸ் பார்க்குற மாதிரி இருக்கா, புது படம் பார்க்குற மாதிரி? ப்ரோ இல்லை, ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி இருக்குது ப்ரோ. சுத்தமாக நான் இது கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன், பட் 10 வாட்டி பார்த்த மாதிரியே தெரியல, புதுசாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இல்லை, அந்த ஏஜில் பார்க்கும்போது நிறைய விஷயம் கன்வே ஆகலை, பட் இப்போது ஒரு ஒரு டைலாகும் இருக்கட்டும், இல்லை ஒரு சீனாக இருக்கட்டும், ஈஸியாக கன்வே ஆகுது. சமந்தா அப்போ பார்க்குறது இப்போ பார்த்து எப்படி இருக்காங்க? யார் ப்ரோ? சமந்தா. சமந்தா ஃபேன் ப்ரோ, ரொம்ப பிடிக்கும். திருப்பி இப்போது அடுத்து 2026 தளபதி வராது, அதை பற்றி பிரச்சனை. கப்பு முக்கியம், கப்பு முக்கியம். திருப்பி இப்போ அண்ணன் கூட கூட்டணி வைப்பாருங்களா? கண்டிப்பாக வைக்கணும் ப்ரோ. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக ஒரு மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக கூட்டணி வைக்கணும். அதாவது சீமான் விஜய் சேர்ந்தாங்கன்னா ஒரு மாற்றம். கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிப்பாங்களும் தெரியாது, பட் எதிர்கட்சாகலாம். சரி ஓகே, தேங்க்யூ. எப்படி இருந்தது மூவி? சூப்பராக இருக்கு. எப்படி எப்படி தெரியாது தளபதி? அவருக்கு என்ன சூப்பராக இருக்காரு. சரி, அப்போதைக்கு இப்போதைக்கு ரீலீஸ் மாதிரி இருக்கா, புது படம் மாதிரி இருக்கா? புது படத்துக்கு என்ன ஹைப் தருவாங்களோ ஆக்சுவலாக அதே ஹைப் மாதிரி. நல்லா சம சவுண்டு, நல்லா இருந்துச்சு. அந்த பண்ணீங்களா? ஆ, சூப்பராக இருந்துச்சு. அந்த இன்டர்வெல் சீன்ஸ்லாம் சமையன்ஸ், சம கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. சரி, சாங்ஸ்லாம் அகைன் அகைன் போட்டாங்களா? ஆ, செல்ஃபிக்குள்ளே பாட்டு அகைன் அண்ட் அகைன் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப வைப்பாக இருந்துச்சு. எப்படி மூவி, எப்படி இருந்தது மூவி? சூப்பராக இருந்துச்சு, சம வைப். என்ஜாய் பண்ணீங்களா? ஆ, எப்படி இருக்குது சமந்தா மேம், எப்படி இருக்காங்க? ஆ, அவங்க நல்லா இருக்காங்க. அனியோட மியூசிக் இப்போ அப்போதைக்கு இப்போதைக்கு எப்படி எப்படி இருக்கிறது? அதே மாதிரி தான் இருக்குது. புரியல, அதே மாதிரி தான் இருக்குது. சம வைப். இப்போ மூவி சாங்ஸ் அண்ட் டைம் போட்டாங்களே, ஃபுல் என்ஜாய் பண்ணீங்களா? ஆ, நல்லா. தளபதி 2026 வரப்போகிறார், உங்களுடைய இது எப்படி இருக்கும்? என்னது தளபதி இப்போ எலெக்ஷன் வரப்போகிறாரில்ல, 2026 உங்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குமான்னு கேட்குறேன். ஆ, இருக்கும் கண்டிப்பாக. திருப்பா அப்பப்போ தளபதி பர்த்டே வர வருது, அதை பற்றி ஜஸ்ட் ஏன்னா ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி ஏன்னா? ஆ, அவர் 50 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் எங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கார். நல்லா ஃபிட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஓகே, தேங்க்யூ. எப்படி ப்ரோ இருந்தது மூவி? ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ. 10 வருஷம் கழிச்சு பார்க்குறோம் தியேட்டரில், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துரு. முக்கியமாக காலையில் தான் இப்போ துப்பாக்கி பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஷோ எடுக்க பார்க்குறோம் ப்ரோ. சூப்பராக இருந்துருக்கும் மூவி. ப்ரோ அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்குது ப்ரோ. அதுவும் அந்த ஓப்பனிங் சீன்லாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருந்துரு ப்ரோ. சாங்ஸ்லாம் ஓப்பனிங் சாங்கு பக்கம் பண்ணி இப்போ போட்டாமல் ஆடியனா பாடிப்பாங்க ப்ரோ. ரேப்பு செம்மையாக இருந்துரு ப்ரோ. விஜய் டான்ஸ்லாம் சொல்லவா தேவை, பயங்கரமாக இருந்தது ப்ரோ. முக்கியமாக செல்ஃபி புள்ளராக ஒன்ஸ் மோர் போட்டாங்க பாருங்கள், சரியான வாய்ப்பு. ப்ரோ ஃபஸ்ட்டே பெட்டராக இருந்தது, இப்போ எல்லாமே காப்பி ரைட்ஸ் மாதிரி தானே இருக்குது, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சமாச்சு மாசா இருந்துச்சு, ஒரு ரிலீஸ் பாட நல்லா செம்ம ஒரு ஃபன்னாக செலிப்ரேஷன் சொல்கிறாங்க. சரி ப்ரோ, விஜய் அப்போ பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குது? இல்லை ப்ரோ, படம் வந்து 10 வருஷம் ஆகுது, ஆனால் அந்த 10 வருஷம் ஆனாலுமே தெரில. உண்மையாக அந்த குஸ்கம்ஸ் செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. சரி ப்ரோ, அனிருத் அப்போ இப்போ எப்படி எப்படி இருக்காரு? அனிருத் மிஸ் மாசராக இது, அனிருத் ஈரானு மாசராக இருக்கு. சரி ப்ரோ, என்ஜாய் பண்ணீங்களா? ஆ, செம்மையாக என்ஜாய் பண்ணும் ப்ரோ, மாசா இருந்துச்சு. சரி, இப்போ மூவி ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததா இல்லை எப்படி இருந்தது? ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. உண்மையே அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? சாங்ஸாக செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் இப்போ அகைன் அந்த மாதிரி போட்டாங்களா? ஆ, போட்டாங்க ப்ரோ, இந்த பாட்டு போட்டாங்க. செல்ஃபி குள்ளே மாட்டேன், செல்ஃபி குள்ளே போட்டாங்க. சரி ப்ரோ, ஓகே, தேங்க்யூ.